பல முறை வலியுறுத்திட்டேன், இந்த முறை இந்த இந்த ஊடகத்தை சந்திப்பின் வாயிலாக சொல்றேன். நாங்கள் உலகெங்கிலும் மானுட சமூகம் எங்கெங்கு தாழ்ந்து வீழ்ந்து ஆழ்தளத்தில் அழித்து வைக்கப்பட்டு அடிமைப்பட்டு கிடந்ததோ அந்த மானுட சமூகத்தின் உயர்விற்கு மேம்பாட்டிற்கு விடுதலைக்கு போராடியவன், பாடியவன், உயிர் கொடுத்தவன், புரட்சி செய்தவன் எல்லாருமே எங்களுடைய முன்னத்தையரா நாங்க பாக்குறோம். ஏன்னா அதை போலவே நாங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு தேசியத்தின் மக்கள். நாங்கள் மார்க்சை ஏற்போம் எங்களுடைய அறிவு ஆசானாக, பெருமைக்குரிய வழிகாட்டியாக. ஆனால் அதே நேரம் இந்த நிலத்தில் எங்களுடைய தாத்தா சிங்காரவிளவையும் ஜீவானந்தத்தையும் நல்ல கண்ணுவையும் இவர்களைத்தான் நாங்கள் தலைவராக ஏற்போம். நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை எங்களுடைய பெருமைக்குரிய வழிகாட்டியாக, எங்கள் அறிவு ஆசானாக நாங்கள் ஏற்கிறோம். ஆனால் அதை போலவே இந்த நிலத்தில் எங்கள் தாத்தா ரெட்டமடை சீனிவாசனும் எங்க பாட்டனார் அயோத்திவாச பண்டிகை தான் நாங்கள் தலைவராக ஏற்போம். அதனால விளங்கிக்கணும், அப்போ குழப்பிக்க கூடாது. நாங்கள் எங்க ஐயா பெரியாரை வந்து நாங்கள் எங்களுடைய ஆசானாக வழிகாட்டியாக ஏற்கிறோம். ஆனால் தலைவனாக எங்கள் தலைவன் பிரபாகரனைத்தான் நாங்கள் ஏற்போம். எங்களுக்கு ஒரு கோட்பாடு இருக்கு, தகப்பன் என்னவன் என்பவன் என்னை பெற்றவனா இருக்கணும், தலைவன் என்பவன் என் ரத்தவனா இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனாக இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது. இதுதான் எங்க கோட்பாடு. என்ன வரலாறு தெரியாதவன் எனக்கு வழிகாட்ட முடியாது. இந்த போட்டு குழப்பிக்க கூடாது, திரும்ப திரும்ப அதை பேச வைக்கக்கூடாது. இதான் எங்க நிலைப்பாடு. ஏற்கிறவர் வா, எதிர்க்கிறவர் அங்க நில்லு. அவ்வளவுதான்.